வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழுமா என்பதில் பாரிய சந்தேகம் இருக்கிறது. ஏமே சுமந்திரன் கண்டனம். 14 தடவைகள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரணில் எனக்கு அறிவுரை சொல்வதா? பிரதமர் ஹரிணி பதிலடி. ஜனாதிபதி அனுரா அரசை கவிழ்க்க ரணில் ஒரு ஆவணத்தை நீட்டுகிறார். இனி விரிவான செய்திகள். இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் போட்டியிடும் இரண்டு கட்சிகளின் தலைவர்களான திலீப் ஜெயவீரன் மற்றும் ரஞ்சன் ராமநாயக்கு ஆகியோருக்கு இடையில் வார்த்தை போர் நடந்து வருகிறது. ரஞ்சன் ராமநாயக்கு திருடர்களை பிடிப்பதற்காக செயற்படுவதாக கூறியுள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கு திருடர்களை பிடிக்கப் போவதில்லை, அவரைத்தான் திருடர்கள் பிடித்திருக்கிறார்கள் என்று திலீப் ஜெயவீரன் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த ரஞ்சன் ராமநாயக்க, திருடர்களுடன் இருக்க வேண்டுமாயின் முதலில் திலீப் ஜெயவீரனுடன் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இப்படி இவர்கள் சொற்போர் நடத்தி கொண்டிருக்க எதிர்வரும் பொது தேர்தலில் களமிறங்கியுள்ள பொதுமுக கட்சிகளின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவி வருவதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. மக்கள் புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். நாடு இதுவரையில் மிகவும் அமைதியான தேர்தலை நோக்கி நகர்கிறது. பணத்திற்கு விற்கப்படும் கட்சிகளும் தலைவர்களும் இவ்வாறு வேறு வகையான முரண்பாடுகளை உருவாக்கியுள்ளனர். 14 தடவைகள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒருவரின் ஆலோசனையை நான் ஒருபோதும் பெறமாட்டேன் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் அடிப்படையான மக்கள் ஆணையை புரிந்து கொள்ளாத ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பை கற்பிக்க முன்வருவது பெரிய நகைச்சுவை என பிரதமர் தெரிவித்தார். தொடர்ந்து கூறிய அவர், ரணிலிடம் நான் ஒருபோதும் அறிவுரை பெற மாட்டேன். ரணில் 17 முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், விடாமல் இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கிறார். மக்கள் மாறிவிட்டார்கள் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் அணிவகுத்து செல்கிறோம். இது ஒரு புதிய பயணம். இந்த பயணம் அரசியலமைப்பின் அடிப்படையானது. இதையும் புரிந்து கொள்ள தவறிய ரணிலுக்கு அரசியலமைப்பு சட்டம் பற்றி தெரியுமா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் என்று பிரதமர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை பெற்றுக்கொள்ள பணம் இல்லை என்று அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளதாக கருத்தொன்றினை வெளியிட்டுள்ளார் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, நான் ஜனாதிபதி மற்றும் நிதி அமைச்சராகவும், தினேஷ் குணவர்த்தன பிரதமர் மற்றும் பொது நிர்வாக அமைச்சராகவும், கடந்த மே மாதம் 27ஆம் தேதி நாங்கள் தீர்மானம் ஒன்றினை எடுத்திருந்தோம். இதற்கமைய எனது செயலாளர் சமன் ஏகநாயக்க அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஜூலை 11ஆம் தேதி விசேட நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தார். அப்படி இருந்தும் அந்த சம்பள அதிகரிப்பை வழங்க பணம் இல்லை என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருந்தார். நான் பொய் சொல்லி இருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். இரண்டு கட்டங்களாக இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமையவே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் இருப்பவர்கள் அரசு திணைக்களங்களின் பணிப்பாளர்கள், ஓய்வு பெற்ற அரசு சேவை பணிப்பாளர்கள் மற்றும் தற்போதும் சேவையில் இருப்பவர்களாகும். இந்த குழுவில் இருக்கும் ஒருவர் தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகராக இருக்கிறார். இவர்கள் அனைவரும் சம்பள அதிகரிப்பு அறிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். இது தொடர்பில் பிரதமருக்கு தெரியுமா? அப்படியானால் இந்த விடயத்தை அரசாங்கம் பொய் என எவ்வாறு தெரிவிக்க முடியும்? திரைசேரியின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருடனும் இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறோம். அதனால் அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பை அரச அதிகாரிகளுக்கு செலுத்த முடியும். இவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத வகையில் பொய் சொல்ல தெரியாது. பணம் இருக்கிறது, தேடிக்கொள்ளவும் முடியும். அதன் பிரகாரம் இந்த சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும். எங்களுக்கு எதிராக வாக்களிக்குமாறு அன்று இவர்கள் அரசு ஊழியர்களுக்கு கூறினார். அதன்படி அவர்களும் வாக்களித்தனர். இப்போது திசை காட்டி அரசு ஊழியர்களுக்கு டாடா காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களால் தீர்மானிக்கப்பட்ட இந்த சம்பள அதிகரிப்புக்கு அரசாங்கம் இணங்கும் வரையில் நாங்கள் எதிர்ப்பை முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில், எதிர்காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் கையொப்பத்துடன் கூடிய நாணயத்தாள்கள் வெளிவரலாம் என தெரிவித்துள்ளார்.
பயன்படுத்த முடியாத பழைய நாணயத்தாள்களுக்கு பதிலாக புதிய நாணயத்தாள்கள் மத்திய வங்கி அச்சிடுவதாகவும் இவ்வாறு அச்சிடப்படுபவை தற்போதைய ஜனாதிபதியின் கையெழுத்துடன் வெளியிடப்படும் என்றும் இது ஒரு சாதாரண செயற்பாடு என்றும் பிரதமர் ஹரினி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மில்லியன் கணக்கிலான பணத்தை புதிய அரசாங்கம் ஏற்கனவே அச்சிட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் குறித்த குற்றச்சாட்டுகளை புதிய அரசாங்கம் உட்பட மத்திய வங்கியும் நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட வேட்பாளர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழுமா என்பதில் பாரிய சந்தேகம் இருக்கிறது என ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது ஒரு தேர்தல் வருகிறது, ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு வகையிலும் சரியானதுதான். எமது நாட்டில் இரு கட்சி ஆட்சி என்று சொல்லப்படும் நிலையில் அந்த இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த காலத்தில் ஒரு பாரிய மாற்றமாக மூன்றாம் தரப்பு இப்பொழுது ஆட்சியை பிடித்திருக்கிறது. அந்த மூன்றாம் தரப்பு யார் என்று நாங்கள் பார்த்தால் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவைகள் ஆட்சியை பிடிப்பதற்காக ஆயுதம் எடுத்து போராடிய தரப்பினர். ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நிலையில் யாரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்க மக்களுக்கு கிடைத்தது தேசிய மக்கள் சக்தி தான். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழுமா என்பதில் பாரிய சந்தேகம் இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வை சிபாரிசு செய்த உதய செனவிரத்ன குழுவில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரவின் ஆலோசகர் ஒருவராக இருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்களுக்கு ஆதரவாக பெனலவில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதி திசநாயகவின் ஆலோசகர் துமிந்த ஹிலங்கும அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வை சிபாரிசு செய்த உதய செனவிரத்ன குழுவில் பணியாற்றியவர் என தெரிவித்தார். உதய செனவிரத்ன குழுவின் அனைத்து உறுப்பினர்களுடனும் கலந்தாலோசித்த பின்னரே அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் தீர்மானித்ததாக முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதன் உறுப்பினர்கள் அனைவரும் சம்பள உயர்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். சம்பளம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது, அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான முன்னைய அமைச்சரவை தீர்மானம் தேவையான நடைமுறையை பின்பற்றவில்லை என கூறிய பிரதமர் ஹரினி அமரசூரியவிற்கு பதிலளித்த விக்ரமசிங்க ஹிலங்முகம உட்பட அதிகாரிகளின் கையொப்பத்துடன் கூடிய ஆவணங்களை காட்சிப்படுத்தினார். அமைச்சரவை முடிவெடுப்பதற்கு அதிகாரிகளின் அனுமதியை பெறுவது அவசியம் என்று பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அவருக்கு தெரியாது என்பது போல் தெரிகிறது. அவர் கற்றுக்கொள்ள விரும்பினால் அரசியலமைப்பு சட்டம் குறித்த பாடங்களை நான் அவருக்கு வழங்க முடியும் என்று அவர் கூறினார். கடந்த வருடங்களில் அரசு ஊழியர்களின் உரிமைகளுக்காக போராடிய NPP தலைமையிலான தொழிற்சங்கங்கள் என்ன ஆனது என்று விக்ரமசிங்க கேள்வி எழுப்பினார். NPP பொது ஊழியர்களின் வாக்குகளை பெற்ற பின்னர் அவர்களை மறந்துவிட்டது. எவ்வாறாயினும் தேசிய ஜனநாயக முன்னணி தமக்கான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் எனவும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அனுபவமற்ற வேட்பாளர்கள் குழுவிற்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் விக்ரமசிங்க தெரிவித்தார்.